வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். ரஷ்யாவுக்குள்ளே இரவு மற்றும் அதிகாலையில் உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் 3 ரஷ்ய விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தின. உக்ரைன் வெளியிட்ட தகவல்களின்படி மிகப்பெரிய அளவிலான இந்த தாக்குதலுக்கு குறைந்தபட்சம் 60 ஆளற்ற விமானங்கள் உக்ரைனிலிருந்து தாக்குதலுக்காக அனுப்பப்பட்டன. தாக்குதலின் விளைவாக மொத்தம் 19 விமானங்கள் தாக்கப்பட்டது. குறைந்தது 6 ரஷ்ய விமானங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டன. 8 விமானங்கள் பலத்த சேதமடைந்தன. 5 விமானங்கள் திருத்தக்கூடிய அளவில் ஓரளவு சேதமடைந்தன. சுமார் 20 ரஷ்ய துருப்புகள் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர். உக்ரைனிய ஆளற்ற விமான தாக்குதலில் முழுமையாக அழிக்கப்பட்ட விமானங்களில் 4 SU34 ரக விமானங்கள், 2 SU25 ரக விமானங்கள். பலத்த சேதமடைந்த விமானங்களில் முக்கியமானவை 3 TU-95MS. இந்த 3 விமானங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் காரணம், இவை கனமான குண்டு வீச்சு விமானங்கள். TU-95MS ரக விமானங்கள் தான் உக்ரைனை நோக்கி KH101 மற்றும் KH555 க்ரூஸ் ஏவுகணைகளை ஏவுகின்றன. இந்த 3 விமானங்களும் பலத்த சேதமடைந்துள்ளன என்று கூறினால் அவையும் அழிக்கப்பட்டன என்றே கருதலாம். காரணம், இந்த ரக விமானங்கள் இப்போது தயாரிக்கப்படுவதில்லை. அதனால் பெரிய அளவிலான சேதம், உதாரணமாக விமானத்தின் ஏர்ஃப்ரேமுக்கு சேதம் ஏற்பட்டால் அதை முழுமையாக மாற்ற வேண்டி இருக்கும். தயாரிப்பில் இல்லாத ஒரு விமானத்தின் ஏர்ஃப்ரேமை மாற்றுவதற்கு அதை புதிதாக தயாரிக்க முடியாது. தாக்குதலுக்குள்ளான ரஷ்ய விமானத்தளங்களில் எங்கெல்ஸ் விமானத்தளம் உக்ரைனின் எல்லையிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவிலும், மோரோசோவ் விமானத்தளம் எல்லையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவிலும், எக்ஸ் விமானத்தளம் உக்ரைனின் எல்லையிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குர்ஸ்கில் உள்ள மற்றொரு ரஷ்ய விமான நிலையமும் தாக்கப்பட்டது. அந்த தாக்குதலின் முடிவுகள் இன்னமும் விரிவாக அறிவிக்கப்படவில்லை. அதனால் அழிக்கப்பட்ட அல்லது சேதமடைந்த விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உக்ரைனின் ஆளற்ற விமான தாக்குதலுக்கு முன்னர் எங்கெல்ஸ், எஸ்க் மற்றும் மோரோசோவ் ஆகிய 3 ரஷ்ய விமான தளங்களிலும் மொத்தம் 60க்கும் மேற்பட்ட விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளிப்படுத்துகின்றன. அமெரிக்க சேட்டலைட் நிறுவனம் பிளானட் லேப்ஸ் வெளியிட்ட ஏப்ரல் 4ஆம் தேதி சேட்டலைட் படத்தின்படி எங்கெல்ஸ் விமானத்தளத்தில் குறைந்தது 8 மூலோபாய கனமான குண்டுவீச்சு விமானங்கள் இருந்தன. 3 TU-160 விமானங்கள் மற்றும் 5 TU-95 விமானங்கள். அந்த செயற்கைக்கோள் ஒரு IL 76 மற்றும் TU-22 ஆகியவற்றையும் பதிவு செய்தது. இவை எல்லாமே தற்போது தயாரிப்பில் இல்லாத, மாற்றீடு செய்ய முடியாத விமானங்கள். ரஷ்ய விமானப்படையின் முதுகெலும்பே இப்படியான கனமான குண்டுவீச்சு விமானங்கள் தான். உலகிலேயே கனமான குண்டுவீச்சு விமானங்களை வைத்திருக்கும் 3 நாடுகளில் ஒன்றான ரஷ்யா இப்போது எந்த ஒரு கனமான குண்டுவீச்சு விமானத்தையும் தயாரிப்பதில்லை. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு மொத்தம் 58 ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியது. அவர்கள் கூறுவதை நம்புவதும் நம்பாததும் உங்களை பொறுத்த விஷயம். ரஷ்ய ராணுவ விவகாரங்களை வெளியிடும் கிரெம்லினின் ரகசியங்கள் என்ற டெலிகிராம் சேனல் வெளியிட்டுள்ள பதிவில், எங்கள் ராணுவ விமான போக்குவரத்துக்கு மோசமான செய்தி. இரவு மற்றும் அதிகாலையில் எதிரி நடத்திய தாக்குதல் மொரோசோவ் விமானத்தளத்தை மட்டுமல்ல, மேலும் 2 ராணுவ விமான தளங்களில் கடுமையான இழப்புகளை ஏற்படுத்தியது. மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களையும் பலத்த சேதமடைந்தன. துரதிருஷ்டவசமாக 2 அல்லது 3 TU-95MS மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டதுடன் 7 பேரின் மரணம் குறித்த பல ஆதாரங்களை எங்களுக்கு தெரிவித்துள்ளன. இறந்த 7 பேரும் TU-95MS விமானங்களில் ஏறி புறப்பட தயாராக இருந்தவர்கள். அவர்களில் மூலோபாய விமானிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த தரவுகளுக்கு கூடுதல் சரிபார்ப்பு தேவைப்படுகிறது. இந்த அவசர நிலை தொடர்பான அனைத்து தகவல்களும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சால் இறுக்கமான ரகசியமாக வகைப்படுத்தப்படும் என்ற வதந்திகள் உள்ளன. இந்த தகவலை நாம் வெளியிடும் நேரத்தில் தாக்குதல் தகவல்கள் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சால் இறுக்கமான ரகசியமாக வகைப்படுத்தப்படவில்லை என்று முன்ஜாக்கிரதையாக குறிப்பிட்டுள்ளது அந்த ரஷ்ய டெலிகிராம் சேனல். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின்படி உக்ரைன் தாக்குதல் நடத்திய 3 ரஷ்ய விமான தளங்களும் ஒரு காரணத்துடன் தான் குறிவைக்கப்படுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன. அந்த காரணம், இந்த 3 ரஷ்ய விமான தளங்களும் உக்ரைனிய இலக்குகள் மற்றும் எல்லை குடியிருப்புகள் மீது வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை ஏவுவதற்கு பயன்படுத்தும் விமானங்களுக்கான தளங்களாக பயன்படுத்தப்பட்டன. உக்ரைனுக்குள் தாக்குதல் நடத்துவதற்கு விமானங்களை அனுப்பி வைக்கும் சுமார் 20 ரஷ்ய விமானப்படையினர் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர். உக்ரைனுக்குள் தாக்குதல் நடத்த புறப்பட தயாராக இருந்த ஒரு TU-95MS விமானத்திலிருந்து 7 பேரும் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடத்தப்பட்ட விமானத்தளங்களில் ஒன்று ரஷ்யாவின் தெற்கில் உக்ரைனின் எல்லையில் இருக்கும் ரோஸ்டோவ் பகுதியில் உள்ளது. இந்த தளம் இதற்கு முன்பும் உக்ரைனின் ஆளற்ற விமான தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டது. செப்டம்பர் 2023 ரோஸ்டோவ் ஆண்டான் நகரில் உள்ள ரஷ்யாவின் ராணுவ தலைமையக அருகே உள்ள அந்த விமானத்தளத்தில் ஆளற்ற விமான தாக்குதல் நடந்தது. கிரெம்லினுக்கு எதிரான ரஷ்ய வாடகை ராணுவம் வாக்னர் குரூப்பின் சுருக்கமான கிளர்ச்சியின் போது ரோஸ்டோவ் ராணுவ தளமும் ரோஸ்டோவ் விமானத்தளமும் வாக்னர் துருப்புக்களால் சிறிது காலத்திற்கு ஆக்கிரமிக்கப்பட்டது. ரோஸ்டோவ் ஆண்டா நகரில் உள்ள ரஷ்யாவின் ராணுவ தலைமையகம்தான் உக்ரைன் போருக்கான பிரதான திட்டமிடல் தலைமையகம். இந்த காரணங்களால் அந்த விமானத்தளம் இப்போது தாக்கப்பட்டது. சரடோஃபின் தென்கிழக்கு எங்கெல்ஸ் நகரில் ரஷ்ய ஆயுதப்படைகளின் மூலோபாய விமானத்தளம் அமைந்துள்ளது. போருக்கான உள்நாட்டு ரஷ்ய மக்களின் ஆதரவை மெதுவாக குறைப்பதற்கும் ரஷ்ய உள்கட்டமைப்பை சீரழிப்பதற்கும் ஒரு வெளிப்படையான முயற்சியாக எல்லையில் இலக்கு தாக்குதல்களை நடத்த உக்ரைன் அதிக விருப்பம் காட்டுகிறது. ரஷ்ய மண்ணில் உக்ரைன் ராணுவ உளவுத்துறை தமது தாக்குதல்களை முடுக்கிவிடும் நிலையில் இந்த தாக்குதல் ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைனின் அதிக எண்ணிக்கையான விமானங்களை பயன்படுத்திய தாக்குதலில் ஒன்றாக உள்ளது. அத்துடன் இந்த தாக்குதல் உக்ரைனின் மிக வெற்றிகரமான எல்லை தாண்டிய தாக்குதல்களில் ஒன்றாக இருக்கும். சமீப வாரங்களில் உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் உட்பட சிவிலியன் உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை ரஷ்யாவும் தீவிரப்படுத்தியுள்ளது. இருதரப்பும் தரையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைய போராடும் போது மோதலில் ஒரு புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்தை ஆளற்ற விமானங்கள் ஏற்படுத்துகின்றன. கடந்த அக்டோபரில் 2 ரஷ்ய விமான தளங்களில் 9 ரஷ்ய ஹெலிகாப்டர்களை உக்ரைன் அளித்த தாக்குதல் பெரியது என்றாலும் அது ரஷ்யாவுக்குள் நடக்கவில்லை. உக்ரைனுக்கு உள்ளே ரஷ்ய ஆக்கிரமிப்பு பிராந்தியங்களில் தாக்குதலுக்குள்ளான அந்த ரஷ்ய விமான தளங்கள் இருந்தன. அந்த தாக்குதல் அமெரிக்காவால் நன்கொடையாக வழங்கப்பட்ட நீண்ட தூர ராக்கெட்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதல். ஆளற்ற விமான போர் என்பது உக்ரைன் போரின் முக்கிய அம்சமாக மாறி வருகிறது. உக்ரைன் அளவில் சிரியாத்துடன் விலை குறைந்த ஆளற்ற விமானங்களை வைத்து ரஷ்ய விமானப்படையின் அதிசக்தி வாய்ந்த விலை மதிப்பெற்ற விமானங்களை உக்ரைன் அளிக்கிறது என்பது உக்ரைன் போரின் புதிய போக்காக மாறியுள்ளது. உக்ரைன் போரில் 1000 கிலோமீட்டர் நீளமுள்ள முன்வரிசையில் சண்டைகள் பெருமளவில் குறைந்துவிட்டன. இருதரப்பினராலும் குறைந்த விலை ஆளற்ற விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ரஷ்ய படைகள் உக்ரைனின் நகர்ப்புறங்களில் பொதுமக்கள் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஈரானால் வடிவமைக்கப்பட்ட ஷாஹிட் ஆளற்ற விமானங்களை அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்தின. அதன் பின்னரே உக்ரைன் தாமும் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள் தாக்குதல்களை நடத்த தொடங்கியது. இது ரஷ்யா போட்டுக் கொடுத்த பாதைதான் இப்போது அதில் பயணிக்கிறது உக்ரைன். உக்ரைன் வேகமாக வளர்ந்து வரும் பாதுகாப்பு உற்பத்தி துறையை உருவாக்கி உள்ளது. அங்கு ஆளற்ற விமானங்கள் மட்டுமல்ல, ஆளற்ற கடல் மேல்மட்ட கப்பல்களும் தயாரிக்கப்படுகின்றன. இந்த இரண்டும் இணைந்து ரஷ்யாவின் அதிமதிப்புமிக்க விமானங்கள் மற்றும் கப்பல்களை வெற்றிகரமாக தாக்கி உள்ளன. ரஷ்யாவின் எல்லைக்கு அருகில் உள்ள மேற்கு பகுதிகளில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள் மற்றும் பிற இலக்குகள் மீது உக்ரைன் வழக்கமான ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்துவதாக ரஷ்ய அதிகாரிகள் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகின்றனர். கடந்த மாதம் உக்ரைன் அத்தகைய இலக்கு ஒன்றை நோக்கி 35 ஆளற்ற விமானங்களை சரமாரியாக ஏவியதாக ரஷ்யா கூறியது. இப்போது அதைவிட அதிக எண்ணிக்கையான ஆளற்ற விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. உக்ரைனிடம் தயாரிக்கப்பட்ட நிலையில் 1000க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்கள் கையிருப்பில் உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக இந்த வாரம் அறிவிக்கப்பட்டது.